சோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், மார்னிங் கிளாஸஸோடைய கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் அந்த பேப்பர்ஸ் இன்னும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல இல்லையா, பேப்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு மொத்தம் 7 பேப்பர்ஸ் சரியா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், மேனேஜர் எக்கனாமிக், சர்வீஸ் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. அந்த வந்து மொத்தம் 7 பேப்பர்ஸ் உங்களுக்கு. இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது, லைக் இங்கிலீஷ் தமிழ் எதுவும் கிடையாது. இதுதான் 7 தான். நீங்க என்ன பண்ண போறீங்க, படிக்க போறீங்க, எல்லாமே மேஜர் பேப்பர்ஸ் படிக்க போறீங்க. மேஜர் அண்ட் அலைட் வந்து கம்பைன்ட் ஆயிருக்கும், இதை படிப்பீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்ப எடுக்க போற பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங். சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, ஸோ மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கும், அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கும் வந்து கொடுக்கலான்னு இருக்க ரிலேட்டடா என்னென்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் டாபிக்ல என்ன டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ சர்வீஸ் மார்க்கெட்டிங் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் தான் எல்லாருக்குமே என்ன தெரியும், ரீச்சிங் த ப்ராடக்ட். சர்வீசஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா சர்வீஸை எப்படி மார்க்கெட் பண்றது அப்படின்றதான். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் சர்வீசஸ். இப்ப நான் சர்வீசஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சர்வீசஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ஒரு 5 ரூபீஸ் கொடுத்தனா ஒரு பென் வாங்குவேன், ஒரு 10 ரூபீஸ் கொடுத்தா நான் பிஸ்கட் வாங்கிடுவேன். இப்போ நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் ப்ராடக்ட் வாங்கிடுறேன், இது ப்ராடக்ட் குட்ஸ். சர்வீசஸ் அப்படின்னா சேவை. அது மீன் அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, தட் வி கேன் ஃபீல். சர்வீசஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். எதெல்லாம் சர்வீசஸா சொல்லலாம்னா, இப்போ ஒரு லாண்ட்ரி மேன் வராங்க அப்படின்னா, என்னோட கிளாத்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து நான் வாஷ் பண்றேன், வாஷ் பண்ணி அயனிங் பண்ணி நான் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோட ட்ரெஸ் தான் கொடுத்து திருப்பி வாங்குறேன், நான் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுப்பேன் இல்லையா. அப்போ நான் சார்ஜ் அவங்களுக்கு பண்றேன், நான் கொடுத்த திங்ஸ்க்கே சார்ஜ் பண்றேன்னா, நான் எதுக்காக சார்ஜ் பண்றேன்னா, அவங்க பண்ற சர்வீஸ்க்காக சார்ஜஸ் பண்றேன். ஓகேவா, த சேம் திங். இதே மாதிரியே எந்தெந்த செக்டர்ஸ்ல வந்து நம்மளால ஒரு ப்ராடக்டா ரிசீவ் பண்ண முடியாம, நம்மளால வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் தனிப்பட்ட விதமா ரிசீவ் பண்ண முடியாம, அவங்களோட சர்வீஸை மட்டுமே நம்ம ஃபீல் பண்றோமோ, அதாவது அவங்களுடைய சர்வீஸை மட்டும் நம்ம ஃபீல் பண்றோமோ, அதுதான் வந்து சர்வீஸ். மேம் சர்வீஸ் எப்படி மேம் ஃபீல் பண்றது அப்படின்னா, வி கேன் ஃபீல்